லிங்க சுட்டு சாப்பிடுறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஆனா சிக்கன் வரும்போது பாவம் பார்க்க மாட்டோம் நாங்க. இது வந்து நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சிவகாசில இதான் ஃபர்ஸ்ட் இது. ஒரு பானிபூரியில வந்து சிக்கன் வித் மைனைஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. சோ லெக் பீஸ் நல்லா பெருசு பெரிய பீஸா தான் இருக்கு. அதனால வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு இவரே கையோட கூட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னா இவர் தானே சஜஸ்ட் பண்ணாரு. நேற்று சஜஸ்ட் பண்ணாரு, இன்னைக்கு வந்தோம் நாங்க. எனிவே தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க சஜஸ்ட் பண்ணதுக்கு. நானும் இவரும் ஒரே ஸ்கூல் தான். நானும் தான். ஆமா, நாங்களும் திரும்ப ஒரே ஸ்கூல் தான். பானிபூரி சிக்கன் பிபிக்கு வச்சிருக்காங்க, ஹனி பிபிக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற நீ ரெண்டு வெஜிடேரியன் ஐட்டம் சொல்றா? ஆலு வச்சிருக்காங்க, மட்டும் நம்ம எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. சொல்லு. சரி ஓகே காய்ஸ், நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். உண்மையிலே டிஃப்ரெண்டா இருக்கும் போது நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா இவங்க ஆரம்பிச்சு இன்னோட ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சோ போடாங்க காய்ஸ். சோ காய்ஸ், ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிருச்சு. சோ இவர தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ சொல்ல போறாங்க. மேலே நல்லா இருக்கு. ஓகே. என்ன ஃபீல் கிடைக்குது இதுல? நல்ல ஜூசியா சாஃப்ட்டா இருக்கு. ஓகே. இது வந்து எங்களோட 40k சப்ஸ்கிரைபர்ஸோட சப்ஸ்கிரைபர் பார்ட்டினே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நாங்க பார்ட்டி கொடுத்துட்டோம், அடுத்து எல்லாருக்குமே கொடுப்போம் காய்ஸ். செம்மையா இருக்கு. எனக்கு இதுல வந்து பிடிச்சது பாத்தீங்கன்னா ஜூசியா இருக்கு, பிளேவர்ஸ் நல்லா உள்ள இறங்கி இருக்கு. இன்னொன்னு இது வந்து ஆயில் ஃப்ரீ. ஆயில் ஃப்ரீ சிக்கன்ஸ் எல்லாம் சாப்பிட உண்மையிலே உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜிம் போறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாமே இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரோட்டீன்ஸ் அதிகம் காய்ச்சல். லிங்க சுட்டு சாப்பிடுறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஆனா சிக்கன் வரும்போது பாவம் பார்க்க மாட்டோம் நாங்க. என்னதான் இருந்தாலும் அடுத்து அவர் தான் சாப்பிட போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஹனி அண்ட் இது வந்து லெக் பீஸ். இது வந்து பார்பிக்யூல சூட கூட ஹனியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் மின்ட் சட்னி. அண்ட் இது என்னது மச்சி? இது என்னது ஒயிட் கலர்ல இருக்குது? அது உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே நல்லா இருக்கு. பார்பிக்யூல வந்து அந்த ஸ்மோக் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். அது உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா பேக் ஆயிருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் சிவகாசி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. இல்ல காய்ஸ், நாங்க ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆனா வீடியோ வரும்போது வந்து தனித்தனியா சாப்பிடுவோம். நான் இவங்க கொடுக்க மாட்டேன், இவங்க கொடுக்க மாட்டான். பொறாம பிடிச்சேன். இந்த கோட்டை தம்பி அவனும் வர மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது. இது வந்து ஹனி சிக்கன். எப்படி காய்ஸ்? செம்மையா இருக்கு. எல்லாம் ஹனியோட டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. லைஃப்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டதே கிடையாது. நான் டோட்டலி டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் திஸ். திரும்ப இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. உனக்கு அடுத்த ஒரு பீஸ் வாங்கிடுவோம். இப்ப என்ன ட்ரை பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பானிபூரி பார்பிக்யூ. இது வந்து நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சிவகாசில இதான் ஃபர்ஸ்ட் இது. ஒரு பானிபூரியில வந்து சிக்கன் வித் மைனைஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பானி கிடையாது, பானிபூரியில வர பானி கிடையாது. இது வந்து சிக்கனுக்காகவே ஜல் ஜீரா அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்கு. சொல்ல போன அப்படின்னா வெறித்தனமா இருக்கு காய்ஸ். சிக்கனை வந்து ஃபுல்லா சாப் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. ஊத்திக்கினே கடிச்சுக்கலாம்.
ஊத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் வீட்டுல அடி வாங்கி கொடுக்க போறேன். பானி ஊத்திங் அண்ட் ஈட்டிங். ஓகே. ஆனா ஊத்திங்கன்னு கட்டிக்கலாம், கட்டிக்கிட்டு ஊத்திக்கலாம். இவங்களோட யூனிக்கான மெனு பாத்தீங்கன்னா இந்த பானிபூரி சிக்கன் பிபிக்கு தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இவர் தான் அந்த பிபிக்கியோட ஓனர். ப்ரோ இந்த ஸ்கூட்டர் பிபிக்யூன்றது எப்படி ஆரம்பிங்க? ஏன்னா ஸ்கூட்டர்ன்றது எல்லாமே ஓல்ட் ஃபேஷன் ஆயிப்போச்சு. திடீர்னு எப்படி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? ஓ, எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது விஷயமா என் ஃப்ரெண்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவன் சென்னையில் இருக்கான். இந்த மாதிரி ஸ்கூட்டர் பிபிக்யூ இருக்கு, ஸ்டார்ட் பண்ணால் யூனிக்காக இருக்கும், சிவகாசியில் யாரும் போடலை. எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆசைனால டக்குன்னு அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கூட்டர் பிபிக்யூ யூனிக்காக இருக்கிறதுக்காக தான் இவருடைய ஃப்ரெண்டு தான், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா ஸ்பைசி சிக்கன், ஹனி சிக்கன், விங்ஸ் இருக்கு, அது போக ஆலு ஃப்ரையும் பைனாப்பிளையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது வந்து ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரியில் நாங்கள் ஆட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கம்மிங் டேஸில் அதுவும் நாங்கள் பண்ணிடுவோம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கடுகு எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஹனி வந்து லைன்ஸில் எடுத்து பண்ணுறோம். மக்களுக்கு இப்போ நாங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஹெல்த்தியாக கொடுத்தா தான் அவங்க ரிட்டர்ன் நம்ம கடைக்கு திரும்ப வருவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூட்டர் பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுல என்னோட பங்கை விட நம்ம தம்பி இருக்காப்புல, அவரோட பங்கு பெரும்பங்காக இருக்கும். ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே உள்ளே நிற்கிறது, ஃபீல்டில் நிற்கிறது. என் பேர் கார்த்திகேயன். அட்லீஸ்ட் 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் ஹோட்டல் ஃபீல்டில். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளில வந்திருக்கேன். 10 டேஸ் வந்துட்டு ஒர்க்கு இங்கே எல்லா ப்ராசஸும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சு இப்போ தான் கரெக்டாக நாங்கள் போனவர் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு விட்டு இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு ரன்னிங் வந்துட்டு நல்லா இருக்கு எல்லாம் நம்ம சிவாசியை பொறுத்த வரைக்கும். பானிபூரி சிக்கன் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் ஆமாம், அதாவது ஒரு பிளேட்டுக்கு 60 ருபீஸ். 60 ருபீஸ்யா? ஏன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஒவ்வொன்றுமே யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய விருந்தினர் ரோடு, ஸ்ரீபதி சூப்பர் மார்க்கெட் அதே லைனில் இருக்குது. அந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா நவதானிய கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ நவதானிய கல்யாண மண்டபத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் கூட இருக்காது, அங்கே தான் வந்துருக்காங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஸோ எங்களுடைய 40K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய வெரி 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 தேங்க்ஸை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.